வணக்கம் நண்பர்களே, உங்கள் எம்எஸ். ஃபைனல் இயர் படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாருக்குமே சுப்ரீம் கோர்ட்டோட தீர்ப்பு பற்றி தெரிஞ்சிருக்கும். என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு ஏற்கனவே நம்ம அது சம்மந்தமாக ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம். சிம்பிளாக சொல்லணும்னா, ஃபைனல் இயர் எக்ஸாம் எழுதாமல் நீங்கள் உங்களோட படிப்பை பாஸ் பண்ண முடியாது, பட்டம் வாங்க முடியாது அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருந்தாங்க. இப்போ அதை அதுக்கடுத்து ஒரு உத்தரவு யூஜிசியிலிருந்து வந்திருக்கு. என்ன அப்படின்னா, உங்களுக்கான ஃபைனல் இயர் எக்ஸாம் செப்டம்பர் 30ஆம் தேதிக்குள்ள முடிக்கணும் அப்படின்னு சொல்லி. காரணம் உங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான், இதை முடிச்சா தான் நீங்க ஜாபுக்கு போக முடியும், மேற்படிப்புக்கு போக முடியும். ஜாபுக்கு போறத விட மேற்படிப்புக்கு போறதுக்கான அட்மிஷன் போட்டாகணும். அப்போ பாத்தீங்கன்னா, உங்களுக்கு எக்ஸாம்ஸ் நடத்தி பேப்பர் வேல்யூ பண்ணி ஒரு குறிப்பிட்ட டைம்குள்ள கொடுத்தாகணும் அப்படிங்கறதுனால செப்டம்பர் 30ஆம் தேதிக்குள்ள உங்களோட எக்ஸாம்ஸை நடத்தி முடிக்க சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. அதனால இன்னும் 2-1 நாட்கள்ல உங்களுக்கான தேர்வு அறிவிப்புகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அண்ணா யூனிவர்சிட்டி பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், ஆன்லைன் எக்ஸாம் நடத்துறதுக்கு ஏற்பாடுகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பெரும்பாலும் ஆன்லைன் எக்ஸாமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. மற்ற காலேஜஸ் யூனிவர்சிட்டிஸ் என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறது இது வரைக்கும் தெரில. இருந்தாலும் 2-1 நாட்கள்ல நீங்க அந்த அறிவிப்பை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கணும். அதனால நீங்க இது வரைக்கும் படிக்காம இருந்தால் கூட இனியாச்சும் உடனே படிக்க ஆரம்பிச்சிடணும். ஏன்னா ஃபைனல் செமஸ்டர், அந்த எக்ஸாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கண்டிப்பா இந்த மார்க் ஸ்கோர் பண்ணி ஆகணும். அதனால உடனே படிக்க ஆரம்பிங்க. இந்த தகவலை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட கொண்டு போய் சேர்த்துங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த அப்டேட்டில் சந்திக்கிற நண்பர்களே, நன்றி.